ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை தொடர் நிகழ்ச்சியில் நலந்தரும் மூலிகைகள் வரிசையில் அகத்திக்கரையை பற்றி பார்த்தோம். அது என்ன தலைப்பிலே பார்த்தோம்? செரிமானத்தை கூட்டுவதற்கு. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லு, செரிமானம்னா பலருக்கு தெரியறதில்லை. சீரண சக்தினாலும் பலருக்கு விளங்குறதில்லை. இன்டைஜெஷன்னா எனக்கு டைஜஷன் ஆகலை, செரிமானம் ஆகலை. அந்த செரிமானத்தை சரி செய்வதற்கு இருக்கிற மூலிகளில் ஒன்று அகத்திய கீரையை பார்த்தேன். அடுத்து இன்னொரு கீரையை செரிமந்தம்னே சொல்கிறார். அந்த இடத்துல அகத்திய கீரைக்கு என்ன சொல்கிறார்? அசனம் செரிக்கும் அப்படின்னு சொன்னார். அசனம்னா உணவு, உணவு செரிக்கும்னு சொன்னார். அடுத்த ஒரு இடத்துல தேரை என்ன சொல்கிறார்? செரிமானத்தில் இருக்கிற மந்தத்தை சரியாக்க ஒரு கீரை இருக்கிறது. செரிமந்தம் வெப்பம் தெரிக்கும் தலைநோய், வெறி மூச்சை கண்ணோய் விலகும், மனமே நெருங்க இலை ஒத்த விழி நேரிழையே, விழி நேரிழையே முருங்கை இலையை மொழி. முருங்கை இலைன்னு சொல்லு, நான் முருங்கை இலையில் அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, ஆச்சரியம். கண்ணோய்களையெல்லாம் குணப்படுத்துகிற ஆற்றல் முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அது கண்ணோய்க்கு என்ன கீரைன்னு பார்க்கும்போது அதை பார்க்கலாம். அதை பற்றி மீண்டும் பேசுவோம். இப்போ செரிமானம், சீரண சக்தி குறைவாக இருந்து புளிச்சையாக போகிறது, எது கழிக்குது அப்படின்னா, அகத்திய கீரைக்கு அடுத்து இருக்கிற முதலிடத்தில் ரெண்டாவது இடத்துல வருகிற ஒரு சிறந்த கீரை முருங்கைக்கீரை. எல்லா வீட்டிலையும் இருக்க முருங்கைக்கீரையை வாரத்தில் மூன்று நாள், ஒன்றை விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம. இன்றைக்கி முருங்கைக்கீரையை பற்றி நாம் எல்லாம் பல நிகழ்ச்சிகளிலே பேசி பேசி எல்லா அங்காடிகளிலும் முருங்கைக்கீரை விற்கிறதே. இன்னொன்று என்னென்னா, இந்த கீரைக்கெல்லாம் இப்போ நிறைய வண்ணம் ஏற்றி கீரைகளுக்கு நிறைய ரசாயன பொருட்களை போட்டு அதை மெருகூட்டி புலிவோடு புதிய கீரை மாதிரி விற்கிறாங்க என்பதை நிறைய பார்க்குறோம். இப்போ அந்த வேலைப்பாடே முருங்கைக்கீரைக்கு தேவையில்லை. ஏன்னா முருங்கைக்கீரை ஒரு நாளைக்கு மேலே இருந்து அது உதிர்ந்து போயிடும், கொட்டிக்கும். அன்னன்னைக்கு குடித்த அந்த கீரை தான் நமக்கு வருது. ஒரு நாள் அந்த மாலையில் பறித்து அடுத்த நாள் மாலைக்குள்ளே விற்றுடணும், இல்லைன்னா அந்த கீரை பூரா கொட்டிக்கும், வரும் கோம்பு தான் இருக்கும், ஈர்க்கு தான் இருக்கும். அதனால் அந்த முருங்கைக்கீரையை பற்றி நம்ம கவலைப்படாமல் எங்கே வேணாலும் வாங்கலாம். அதில் ரசாயனம் கிடையாது, வேதியியல் பொருள் எதுவும் கிடையாது, பூச்சி மருந்து கிடையாது. இந்த முருங்கைக்கீரையை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும் எப்படியெல்லாம் சாப்பிட்லான். முருங்கைக்கீரையில் ஒரு சுலபமான பெஸ்ட் ப்ரிப்பரேஷன், கொஞ்சம் கொழுந்த கீரையாக ஒரு கைப்பிடி கீரையை எடுத்து, அந்த கீரையோட ஒரு கைப்பிடி கீரை கூட ரெண்டு மிளகு, ஒரு கால் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் லேசாக இந்துப்பு, வேறு ஒன்றும் போட வேணாம். மிளகு, சீரகம், இந்துப்பு, இதை போட்டு மிக்சியில் நல்லா ஆட்டி அந்த ஈர அரவை கருவியில் போட்டு அரைச்சி, எவ்வளோ ஒரு உலக்கீரை தான், ஒரு கைப்பிடி கீரை ரொம்ப போடக்கூடாது, அவ்வளோ கீரை. அதில் ஒரு கால் டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முக்கால் கோப்பை அளவுக்கு கீரையை தண்ணீரை ஊற்றி அதை மீண்டும் நல்லா அரைச்சி அதை எடுத்து வடிகட்டி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா அந்த சாறு இருக்க பாருங்கள், முருங்கைக்கீரை சாறு. அதில் என்ன பெருசாக போட்டால் வீட்டில் இருக்கிறது தானே, மிளகு, சீரகம், இந்துப்பு, இவ்வளவு தான். சாப்பிடுவதற்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த முருங்கைக்கீரையினுடைய சாறு. ரொம்ப கீரையை போட்டு என்ன, நமக்கு எல்லாத்தையுமே அடர்த்தியாக கான்சன்ட்ரேஷனாக சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா தான் உடனே நல்ல பலன் கிடைக்கும். தவறான புரிதல், ருசியாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், நேர்த்தியாக சாப்பிடணும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை போதும், போட்டு முருங்கைக்கீரையை அரைச்சி எடுத்து அந்த சாறு
சாப்பிட்டு பாருங்கள், டைஜஷனை அவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடையும், செரிமான கோளாறே உடம்பு விட்டு போயிடும். இல்லையா, பச்சையாக சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. சரி, முருங்கைக்கீரையை பருப்பு சேர்ந்து மசையல் செய்தல்னு ஒரு பாகம் உண்டு, வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். என்ன, முருங்கைக்கீரையை கொஞ்சம் நேரப்பட வேக விடணும். நல்லா வெந்து எடுத்த முருங்கைக்கீரையை அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் பருப்பு போட்டு தனியாக வேக வச்ச பருப்பு, அதில் முருங்கைக்கீரையை போட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு தாளிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் போட்டு தாளிக்கலாம். அப்படி தாளித்த அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த கீரையை சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா இரும்பு சத்து அவ்வளவு கூடும், கண் பார்வை அவ்வளவு மேம்படும், செரிமான சக்தி அவ்வளவு கூடும். அதனால்தான் முதல் மருத்துவ பண்பாக தெரிய சொல்கிற செரிமந்தம், செரிமானத்தில் இருக்கிற மந்தத்தை சரி செய்யும். அப்போது ஒரு ரெண்டு கீரை பார்த்துருக்கோம், அகத்திக்கீரை ஒன்று பார்த்தோம், முருங்கைக்கீரையை பார்த்தோம், ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்க. யார் யாருக்கு எப்பொழுதெல்லாம் செரிமானத்தில் பிழை இருக்கிறதோ, சிரமம் இருக்கிறதோ, அப்போல்லாம் இந்த ரெண்டு கீரையில் ஏதாவது ஒரு கீரையை பயன்படுத்துங்கள். செரிமான பிழை இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.